வணக்கம். இது பிரவீன் பூர்வார்த்து தேர்ட் பேப்பரில் பார்ட் டூ பிரிவு பியில் வரக்கூடியது. இது 20 மார்க் குவஸ்டின், 4 கொடுத்து 2 எழுதணும். மொத்தம் இது 40 மார்க் இருக்குது. ஒரு குவஸ்டினுக்கு 20 மார்க். இலக்கண நூல்கள். தொல்காப்பியத்திற்கு பிறகு தமிழ் மொழியினை வளப்படுத்தியது நன்னூல், நம்பு, அகப்பொருள் விளக்கம், நேமிநாதம் முதலிய நூல்கள். இந்த நூலை பற்றி பார்ப்போம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நன்னூல், அகப்பொருள் விளக்கம், யாப்பெரும் களம், நேமிநாதம், வச்சனந்தி மாலை, வீரசோழியம், தண்டி அலங்காரம். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு பிறகு நிகண்டுகள் பார்க்க போகிறோம். இதில் நன்னூல் இதனுடைய ஆசிரியர் பவணந்தி முனிவர். ஒரு மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் இந்த நூலை இயற்றினார். இந்த நூலில் தொல்காப்பியத்தின் சில நூற்பார்களும் உள்ளன. தொல்காப்பியத்தினுடைய சில நூற்பார்களும் இந்த நன்னூலில் இடம்பெற்றுள்ளன. மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர் மற்றும் சிவஞான முனிவர் இந்த நூலுக்கு இருவரும் உரை எழுதியுள்ளார்கள். அடுத்து அகப்பொருள் விளக்கம். இந்த நூலை இயற்றியவர் சமண புலவராகிய நார் கவிராச நம்பு. அதனால தான் இதை வந்து நம்பு அகப்பொருள் விளக்கம் என்று அழைக்கிறார்கள். இந்த நூல் அகத்தினையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒழியியல் என்ற 5 பிரிவுகளை கொண்டது அகப்பொருள் விளக்கம். மூன்றாவது யாப்பெருங்களம். அமிர்த சாகரர் என்னும் புலவர் யாப்பெரும் களம், யாப்பெரும் களக்காரிகை என்ற இந்த நூல்களை, இந்த 2 நூல்களை எழுதினார். இது இரண்டும் இலக்கண நூல். இந்த காரிகை, யாப்பெரும் களக்காரிகை என்ற நூல் எழுதியதற்காக மன்னர் வந்து இந்த புலவருக்கு குளத்தூர் என்னும் ஊரை பரிசாக அளித்தார். எனவே அந்த ஊர் வந்து காரிகை குளத்தூர் என்று வழங்கப்படுகிறது. இந்த யாப்பெரும் களக்காரிகைங்கிற அந்த இலக்கண நூலை எழுதினதால் இவருக்கு ஒரு ஊரையே பரிசாக மன்னர் கொடுத்துருக்கார். அதனால் அந்த ஊருக்கு பெயர் காரிகை குளத்தூர் என்று வழங்கப்படுகிறது. நேமிநாதம், இது ஒரு இலக்கண நூல். குணவீர பண்டிதர் நேமிநாதத்தை எழுதியவர் குணவீர பண்டிதர். எழுத்து, சொல் என்னும் 2 இலக்கணங்களையும் இது சுருங்க கூறுகிறது. இது மிகச் சிறியதாக இருப்பதால் இதை சின்னூல் என்றும் வழங்குவர். நேமிநாதத்தை சின்னூல் என்றும் அழைக்கிறார்கள். வச்சனந்தி மாலை. குணவீர பண்டிதர் வச்சனந்தி மாலை என்னும் சமண பெரியார். குணவீர பண்டிதர் வச்சனந்தி மாலை வச்சனந்தி என்னும் சமண பெரியார் பெயரால் இந்த நூலை அமைத்தார். இது வெண்பாக்களால் ஆனது. இந்த நூல் மொழியியல், செய்யுளியல், பொதுவியல் என்று 3 பிரிவுகளை கொண்டது. இந்த ஒவ்வொரு நூல் அந்த நூலினுடைய பிரிவுகள் யார் எழுதியது இந்த தலைப்பு கூட போட்டிருப்போம். உதாரணத்துக்கு வச்சனந்தி மாலை எழுதியவர் குணவீர பண்டிதர். இது வெண்பாக்களால் ஆனது. இந்த நூல் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3 பிரிவுகளை கொண்டது. மொழியியல், செய்யுளியல், பொதுவியல் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. இப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதும்போது கூட இதே அமைப்பில், இதே பேட்டர்னில் கூட நாம் எழுதிக்கலாம். அடுத்த நூல் வீரசோழியம். இதனுடைய ஆசிரியர் புத்தமித்திரர். இதன் உரையை வந்து பெருந்தேவனார் எழுதியுள்ளார். இது எழுத்து, சொல், பொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கணங்களை, 5 இலக்கணங்களையும் கொண்ட ஒரு இலக்கண நூலாக உள்ளது இந்த வீரசோழியம். அடுத்து தண்டி அலங்காரம். இது இயற்றியவர் தண்டி ஆசிரியர். இதனுடைய பழைய பெயர் அணி அதிகாரம். இதில் சொல் நலம், பொருள் நலம் சிறந்து விளங்குகிறது. சொல்லும் பொருளும் இதில் சிறந்து விளங்குகிறது. இப்போ நாம் ஒரு 7 இலக்கண நூல்களை பார்த்தோம். முதல்ல நாம் பார்த்தது நன்னூல், அதனுடைய ஆசிரியர் பவணந்தி முனிவர். அந்த நூல் வந்து ஒரு மன்னருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எழுதப்பட்டதுன்னு படித்தோம். அது மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவருங்கிற 2 பேர் உரை எழுதியிருக்காங்க. அகப்பொருள் விளக்கம்,
அதை எழுதினது சமண முனிவராகிய நார் கவிராச நம்பு. நம்புங்கிற பெயரால் இது நம்பு அகப்பொருள் விளக்கம்னு கூட சொல்லலாம். அடுத்து யாப்பெரும் களம், இது அமிர்த சாகரர் என்னும் புலவர் யாப்பெரும் களம் யாப்பெரும் களக்காரிகைங்கிறத எழுதினது. இதனால் அவருக்கு அந்த மன்னவர் வந்து குளத்தூருங்கிற அந்த ஊரை வந்து பரிசளித்து காரிகை குளத்தூர்ன்ற பெயர் வந்துச்சு. அடுத்தது நேமிநாதர் குணவீர பண்டிதர் அப்படிங்கிறவர் எழுதினார். இது எழுத்து சொல் என்ற இரண்டு இலக்கணங்களை கொண்டு மிக சின்ன நூலாக இருக்கிறதால இது சின்னூல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வச்சனைந்தி மாலை, குணவீர பண்டிதர்ங்கிற அந்த புலவருடைய பெயரால் இதை வந்து வச்சனந்திங்கிற பெயரால் இந்த குணவீர பண்டிதர் இதை அளித்தார். இது வெண்பாக்களால் ஆனது. இது மூன்று பிரிவுகளை கொண்டது: மொழியியல், செய்யுளியல், பொதுவியல். அடுத்து வீரசோழியம், புத்தமித்திரர் இதனுடைய ஆசிரியர். இது பெருந்தேவனார் வந்து உரை எழுதியிருக்கார். இது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்து இலக்கணங்களை கொண்டது. அடுத்து தண்டி அலங்காரம், இதை எழுதியவர் தண்டி ஆசிரியர். இதனுடைய பழைய பெயர் அணி அதிகாரம். இதில் சொல்லும் பொருளும் சிறந்து விளங்குகிறது, இரண்டு நயங்களும் சிறந்து விளங்குகிறது. இப்போ நம்ம பார்த்தது இலக்கண நூல்களில் ஒரு ஏழு வகையான நூல்களை படித்தோம். அடுத்து நிகண்டுகள். நிகண்டுன்றது ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு டிக்ஷனரி மாதிரி, நம்ம டிக்ஷனரின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு மாதிரி. இது ஒரு ஏக அளவுக்கு அதிகமான நிறைய தொகுதிகளையும் தொகுப்புகளையும் கொண்டதாக இருக்கும். இது வந்து ஒரு அளவில் பெரியதாகவும் இருக்கும். இது வந்து நிகண்டு என்று நம்ம தமிழ் இலக்கண ஆசிரியர்கள் அழைக்கிறார்கள். இதில் பார்த்திங்கன்னா நிகண்டுகளில் திவாகர நிகண்டு, இதில் 9000 மேற்பட்ட சொற்கள் காணப்படுகின்றன. இது 12 தொகுதிகளை கொண்டது. இதன் ஆசிரியர் திவாகர முனிவர். இப்போ 12 தொகுதிகளை 9000 மேற்பட்ட சொற்களோடு உள்ளது. திவாகர முனிவர் என்றவர் எழுதினதால் இது திவாகர நிகண்டு. பிங்கள நிகண்டு, இதன் மறுபெயர் வந்து பிங்களத்தை. இதன் ஆசிரியர் திவாகர முனிவரது மைந்தர் பிங்களர். திவாகர நிகண்டு எழுதினோடு மைந்தர் தான் பிங்கள நிகண்டு எழுதினவர். சூடாமணி நிகண்டு, இதை எழுதியவர் யாருன்னா மண்டல் புரூடர் என்ற சமணர், சைனர். இந்த சைனர் வந்து ஒரு சைனர் தான் இதை வந்து எழுதியிருக்கார். இது விருத்தப்பாவினால் ஆனது. மண்டல புரூடர் அடுத்து இறைவன சித்தர் எழுதிய அகராதி நிகண்டு, ஆண்டிப்புலவர் எழுதிய ஆசிரிய நிகண்டு. இது தவிர கயாதர நிகண்டு, கைலாச நிகண்டு, வீரிய நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, சிந்தாமணி நிகண்டு, பொதிகை நிகண்டு முதலிய நிகண்டுகள் உள்ளன. இந்த நிகண்டுகளுடைய விளக்கங்கள் இதில் நம்ம குறிப்பிடப்படலை. இருந்தாலும் இந்த நிகண்டுகளெல்லாம் வரிசையாக நாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஒரு 7-8 நிகண்டுகளையும் நம்ம வரிசையாக எழுதி, ஃபஸ்ட்டு இலக்கண நூல்களை எழுதி, நிகண்டுகளை எழுதி, முழுமையாக இது நம்ம எழுதும் போது நம்ம இதுக்கான முழுமையான மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.